Hi, welcome back. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.8 இருக்க 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டஃப்பு தான், ஆனால் வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது ஃபோர்த் ரூட், ஓகேவா, ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான், ஓகேவா. ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இதை நான் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, மைனஸ் ஒன் இருக்குது இல்லையா, அதை வந்து பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த சம்மை வந்து செய்கிறதுக்கு நம்ம இதை வந்து காஸ் அண்ட் சைன் அந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்றதுச்சுன்னா ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ தான் இருக்குது இல்லையா, இங்கே மைனஸ் ஐ தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மைனஸ் ஐ ஒன் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஜீரோ ஐ, சரியா. ஸோ ஜீரோ இன்ட்டு ஐ ஜீரோ தான். ஸோ அதை வந்து நம்ம ஜீரோ ஐ அப்படின்னு போட்டோம்னா இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலான்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதில் ஆருங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், சரியா. அடுத்தது இன்னும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இசட் டு த பவர் ஆஃப் ஒன் பை என், இங்கே வந்து இருக்கு இல்லையா இசட், இதுதான் இசட்டு, டு த பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர்னு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அதோட ஃபார்முலா என்னென்னா ஆர் டு தி பவர் ஆஃப் ஒன் பை என் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் டூ கே பை பை என் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ டில் என் மைனஸ் ஒன் வரைக்கும். இதில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னுங்கிறது ஃபோர், சரியா. ஸோ அது வந்து நமக்கு தெரியும். இப்போது இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன், தட் இஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தான் வந்து எக்ஸு, இது தான் வந்து ஒய் இல்லையா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒன் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் வந்து ஒன் தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன், சரியா. அடுத்தது இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிறது ஒன்றுன்றனால காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் தீட்டா வந்து மைனஸ் ஒன், சைன் தீட்டா வந்து ஜீரோ அப்படின்னு தெரியும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எப்போ, அதாவது தீட்டா வந்து என்னவாக இருந்தால் இந்த ரெண்டு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நான் குவாட்ரண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. இதில் எதில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறப்ப இது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான், சைனு காசு டேன் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசெக் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் அண்ட் காட் இது மட்டும்தான் பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கண்ட் இது மட்டும்தான் வந்து பாசிட்டிவ், சரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும், காஸ் வந்து மைனஸ் ஒன், சைன் வந்து ஜீரோ. ஸோ காஸ் வந்து மைனஸாக இருந்து சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கிற குவாட்ரண்ட் என்னது, அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா. ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் தான் வந்து காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்படி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய ஃபார்மெட்டு பை மைனஸ்
ஏதோ சம் தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், சம் ஆங்கிள். இது இங்கே இருந்துச்சுன்னா தீட்டா வந்து என்னவாக இருக்கும்னா ஆல்ஃபாவே இருக்கும். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா எப்படி இருக்கும்னா பை ப்ளஸ் ஆல்ஃபான் இருக்கும். இதில் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளோடதில் தீட்டா வந்து என்னவாக இருக்கும், பை மைனஸ் ஆல்ஃபா. இப்போது ஆல்ஃபாங்கிறது என்னென்னா நம்ம வெறும் நம்பர்ஸை மட்டும் எடுத்து என்ன வேல்யூ வருதோ அதுதான். இப்போது சைன் தீட்டா வந்து ஜீரோ இருக்கணும், காஸ் வந்து மைனஸ் ஒன் இருக்குது, ஆனால் நம்ம ஒன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இப்போது எங்கே வந்து சைன் தீட்டா வந்து ஜீரோ, அதே மாதிரி காஸ் தீட்டா வந்து ஒன். இப்போது நமக்கு என்ன தெரியும், சைன் ஜீரோ வந்து ஜீரோ, காஸ் ஜீரோ வந்து ஒன் இல்லையா? ஸோ இது தெரியும். ஸோ ஜீரோவாக இருக்கும்போது தான் வந்து இது வந்து பாசிபிள். ஸோ நமக்கு வந்திருக்க ஆல்ஃபா இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஜீரோ, தட் இஸ் பை. ஸோ காஸ் பை வந்து மைனஸ் ஒன் இல்லையா, அதே மாதிரி சைன் பை வந்து ஜீரோ. ஸோ இப்போ வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து தீட்டா வந்து பைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது இப்போ இதை திரும்ப நான் எழுதிக்க போகிறேன், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐ இஸ் ஈக்குவல் டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. சரியா? இதை இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக டு தி பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐ டு தி பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒன் பை ஃபோர் டு தி பவர் ஆஃப், இது வந்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ரைட் சைட்லேயும் அதை செஞ்சுக்கலாம், காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை டு தி பவர் ஆஃப் ஒன் பை ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போது இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுதியிருந்தேன். அந்த ஃபார்முலா இப்போ நான் உங்களுக்கு திரும்ப இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இசட் டு தி பவர் ஆஃப் ஒன் பை என்னுக்கு பதிலாக நமக்கு இங்கே இசட் இருக்குது, ஒன் பை ஃபோர் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ திரும்ப ரைட் ஹேண்ட் சைடில் அதை எப்படி எழுதிக்கலான்னா, ஆர் வந்து நமக்கு ஒன் தான் வந்துச்சு. ஸோ காஸ் வந்து காஸ் தீட்டா, தீட்டான்றது இங்கே நமக்கு பை இல்லையா, பை ப்ளஸ் டூ கே பை டிவைடட் பை என்னங்கிறது என்னது ஃபோர் இல்லையா, ப்ளஸ் ஐ இன்டு சைன் தீட்டாங்கிறது பை ப்ளஸ் டூ கே பை பை ஃபோர். இங்கே கே வந்து எது வரைக்கும் போகும், ஜீரோ ஒன் டூ, என்னங்கிறது நமக்கு ஃபோர். ஸோ ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ, ஸோ டூ அண்ட் த்ரீ இது வரைக்கும் போகும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரியலனா இந்த சம்மை செய்ய முடியாது. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சால் தான் இந்த ப்ராப்ளம் இதுக்கு மேலேயே ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபார்முலா கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது கேக்கு இப்போ ஒரு நாலு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக்கு வந்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இஃப் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் இட் இஸ் காஸ் பை ப்ளஸ் இது டூ இன்ட்டு ஜீரோ பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஜீரோ பை பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ், இது வந்து ஜீரோ ஆயிரும், தட் இஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்லேயே நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பை பை ஃபோர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு பை பை ஃபோருன்றது ஃபஸ்ட்டு என்னது 45, சரியா, 45 டிகிரிஸ். ஸோ பை பை ஃபோர் வந்து என்னென்னா 180, பை வந்து 180ன்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ 45 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இங்கேயும் 45 தான், அடுத்து இது வந்து 90, சரியா?
ஸோ இதை 1:1:√2. ஸோ இது தான் நமக்கு தெரிஞ்சது, சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா என்ன காஸோ சைனோ டேன் எதுனாலும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல, இதை வச்சு எல்லாமே எழுதிடலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ் பை பை ஃபோர் நமக்கு இப்போ வேணும், காஸ் பை பை ஃபோர் வேணும் இல்லையா? காஸ் பை பை ஃபோர்ன்றது இங்கே 45 degrees எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது இந்த 45 degrees எடுத்துக்கலாம், மேலே இல்லாமல். காஸுங்கிறது அட்ஜசன்ட், அட்ஜசன்ட்ரில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனிஸ், ஹைபோட்டனிஸ் இதுதான். ஸோ 1/√2, சரியா? இதுதான் வந்து இதோட ஆன்சர். 1/√2 ப்ளஸ் i(i)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 (i
opposite by hypotenuse. இதில் 45க்கு opposite என்ன இருக்குன் பாருங்க, that is 1. So, 1 by hypotenuse, அது வந்து root 2 தான். So, that is root 2. 1 by root 2. சரியா? இதுதான் வந்து k is equal to 0க்கு. So, அடுத்தது வந்து k is equal to 1 அப்படின் பார்த்தீங்கனா, cos pi plus 2 into 1 pi by 4 plus I sin pi plus 2 into 1 pi by 4. சரியா, which is equal to, இங்க வந்து, இது வந்து 2 pi ஆயிரும் plus pi 3 pi ஆயிரும். So, cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. நான் இது முன்னடிஸ் பிராப்லம்லே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னடி பிராப்லம்லே இதே மாதிரி வர்றப்ப நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்கேன். அது ஒரு தடவை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அங்கே நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே இப்போ இது மாதிரி 3 பை பை 4 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பை பை 4 தான் வந்து வேணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அதோட சைனை டிசைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரியா, இப்போ நமக்கு காஸ் பை பை 4 இருக்கும், சைன் பை பை 4 இருக்கும், நமக்கு வேல்யூஸ் தெரியும். அதாவது 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 1. இப்போது 3 பை பை 4 வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைன் மாறும். சரியா, ஸோ இப்போ நான் குவாட்ரண்ட் வரைஞ்சிட்றேன். இங்கே குவாட்ரண்ட் வரைஞ்சால் இந்த குவாட்ரண்ட்டில் 1, 2, 3, 4. இப்போது இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இதில் சைன் அண்ட் கொசெக் மட்டும் பாசிட்டிவ். இதில் டேன் அண்டு காட் மட்டும் பாசிட்டிவ். இதில் காஸ் அண்ட் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ். சரியா, ஸோ இதில் வந்து 3π/4 அப்படிங்கிறது என்னது? 3π/4ங்கிறது 3 × 180/4, தட் இஸ் 45, ஜஸ் 135 அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? இது வந்து 90, இது வந்து 180. ஸோ 135 அப்படின்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்னா சைன் வந்து பாசிட்டிவ், காஸ் வந்து நெகட்டிவ். சரியா, ஸோ சைன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா காஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நெகட்டிவ் வேல்யூ எழுதிடலாம். தட் இஸ் -1/√2. ஏன்னா காஸ் பை பை 4 வந்து ரூட் 2, 1/√2 தான் இல்லையா? ஸோ அதனால் 1/√2 போட்டோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கனால காஸ்க்கு மட்டும் மைனஸ் வந்துடும், சைனுக்கு ப்ளஸ் 1/√2 வந்துடும். சரியா, இப்போது கே இஸ் ஈக்குவல் டு 2க்கு வரலாம். வேர் காஸ் பை ப்ளஸ் 2 × 2 × π டிவைடட் பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2 × 2 × π டிவைடட் பை 4 ஜஸ் ஈக்குவல் டு காஸ். இது என்ன ஆகும்? 4π ப்ளஸ் பை வந்து 5π/4 ப்ளஸ் ஐ சைன் 5π/4. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது திரும்ப 5π/4க்கு என்ன குவாட்ரண்ட் மட்டும் தெரிஞ்சாலே வந்து முன்னாடி ஆன்சர் மாதிரி தான், சைன் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ 5 × 180/4, தட் இஸ் 45 × 5, விச் இஸ் 225. சரியா,
அப்படி பார்த்தா 225 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 270 அப்படின்னா இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே மைனஸ், சைனும் மைனஸ் காசும் மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக வந்து சைன் ரெண்டுத்துக்கும் போடலாம், மைனஸ் மைனஸ். காஸ் பை பை ஃபோர் நமக்கு முன்னாடியே தெரியும், அது என்னது 1/√2, இதுவும் வந்து 1/√2 சரியா. இப்போது அடுத்தது கே இஸ் ஈக்குவல் டு 3க்கு வரலாம், விச் இஸ் காஸ் பை ப்ளஸ் 2 × 3 × π/4 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2 × 3π/4 சரியா, விச் இஸ் இங்கே வந்து என்னாகும், இது வந்து 6 ப்ளஸ் π வந்து 7π. ஸோ காஸ் 7π/4 ப்ளஸ் ஐ சைன் 7π/4 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பை பை ஃபோருக்கு ஆன்சர் தெரியும், 7π/4 தான் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு தெரிய போகுது. ஸோ 7 × 180 / 4 விச் இஸ் 45 × 7 தட் இஸ் 315. ஸோ நமக்கு இது வந்து என்னன்னு தெரியும், இது ஜீரோன்னு தெரியும், இது வந்து 316 தெரியும். ஸோ இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ காஸ் மட்டும் பாசிட்டிவ், சைன் வந்து நெகட்டிவ். ஸோ காஸுக்கு வந்து ப்ளஸ் போட்டுடலாம், சைனுக்கு வந்து மைனஸ் போட்டுடலாம். ஸோ ப்ளஸ் 1/√2 மைனஸ் 1/√2 ஐ வந்து இங்கே கண்டிப்பாக வரும், இங்கேயும் ஐ வரும் சரியா. ஸோ எல்லா இடத்துலையும் ஐ வந்திருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம வந்து K=0, 1, 2, 3 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மூணு வேல்யூஸும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் ஆஃப்டர் தி அதர் எழுத போகிறேன் சரியா. எழுதிட்டு அதில் ஈக்குவலாக என்ன இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு நம்ம வந்து சொல்யூஷன் எழுத போகிறோம் சரியா. இப்போது நமக்கு கே வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு, 1/√2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1/√2. அடுத்து கே வந்து ஒன்னாக இருக்கிறப்ப ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா -1/√2 ப்ளஸ் ஐ 1/√2 வந்துச்சு ஓகேவா. அடுத்தது கே வந்து 2 இருக்கிறப்ப நமக்கு என்ன வந்துச்சுன்னா ரெண்டுமே மைனஸ் ஆயிடுச்சு, -1/√2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2. அடுத்து கே வந்து 3 இருக்கிறப்ப சைன் மட்டும் நெகட்டிவ் ஆச்சு, ஸோ 1/√2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2. இப்போது இது நாலு சொல்யூஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1/√2 காமனாக இருக்குது சரியா. அதே மாதிரி சைன்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2 அப்படின்னு எழுதிக்க போகிறேன் சரியா. ஸோ இதே தான் நாலு இதுக்கும் வேறு வேறு இது மாதிரி தனித்தனியாகவும் எழுதிக்கலாம், இது மாதிரி சேர்த்தியும் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் மாறுதா வழியே, வேல்யூஸ் வந்து சேமாக தான் இருக்குது சரியா. இதுக்கப்புறம் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/√2 வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறப்ப அங்கே மைனஸ் வரலாம், அங்கே மைனஸ் இருக்கப்ப இங்கே ப்ளஸ் வரலாம். ஸோ உள்ளுக்குள்ளார ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னும் இருக்கும், அப்புறம் ஐ சரியா 1/√2 அந்த பெல்ல வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமில் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அதுதான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம் தான், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye-bye.